எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக தமிழக மீனவர்கள் 37 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். 37 பேரை கைது செய்திருக்கிறது இலங்கை கடற்படை. விவரங்களோடு செய்தியாளர் பாலமுத்துமணி இணைகிறார். பாலமுத்துமணி, விவரங்களை பதிவு செய்யலாம். ஸ்ரீராம், நிச்சயமாக எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக கூறி தமிழக மீனவர்கள் 37 பேரை 3 படகு இலங்கை கடற்படை கைது செய்துள்ளதாக தற்பொழுது அண்மை தகவல் நமக்கு கிடைத்துள்ளது. அதை முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். நாகப்பட்டினம் மாவட்டம் மற்றும் மயிலாடுதுறையிலிருந்து மீன்பிடிக்க சென்ற அம்மீனவர்களின் விசை படகை தற்பொழுது இலங்கை கடற்படையினர் கைது செய்துள்ளார்கள். அதாவது ஆழ்கடல் மீன்பிடிப்புக்கு செல்லக்கூடிய அந்த சுருக்குமடி வலையை பயன்படுத்தி மீனவர்கள் 37 பேர் மொத்தம், அதாவது ஒரு விசைப்படகு அதே போல 2 பைபர் படகில் சென்ற மீனவர்களை தற்பொழுது இலங்கை கடற்படையினர் கைது செய்துள்ளார்கள். எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக நெடுந்தீவு கடற்பரப்பில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது அப்பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த இலங்கை கடற்படையினர் தமிழக மீனவர்களை கைது செய்துள்ளதாக தகவல்கள் கிடைக்கப்பட்டுள்ளது. 37 மீனவர்களையும் கைது செய்து இலங்கை காங்கேசன் துறைமுகத்துக்கு கடற்படை முகாமுக்கு அழைத்து சென்றுள்ள அந்த இலங்கை கடற்படையினர் தொடர்ந்து அவர்களிடம் முதற்கட்ட விசாரணை தற்பொழுது துவங்கியுள்ளதாகவும், விசாரணைக்கு பின்னர் அவர்கள் நாளை காலை மயிலட்டி துறைமுகை மீன்பிடி துறைமுகத்தில் வைத்து யாழ்ப்பாணம் மீன்வளத்துறை அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட உள்ளதாகவும் தற்பொழுது தகவல்கள் வெளியாகியுள்ளது. தொடர்ச்சியாக தமிழக மீனவர்கள் இது நடந்து வரும் சூழல்ல மீனவர்கள் மத்தியில் இது மிகப்பெரிய ஒரு பரபரப்பு ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக இன்றைய தினம் 37 மீனவர்கள் ஒரே நேரத்தில் கைது செய்யப்பட்டுள்ள சம்பவம் மீனவர்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஸ்ரீராம், விவரங்களை வழங்கியதற்கு நன்றி. பாலமுத்துமணி.